வெல்கம் டு இன்ஃபிகேப் யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அக்சஸ் பண்ணணுன்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வரும். இப்போ லாஸ்ட் ஸ்டெப் ஒன் வீடியோவில் லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் லிங்க்டின் ப்ரொஃபைலில் உங்களுடைய நேம் எப்படி கரெக்டாக சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் லிங்க்டின் ப்ரொஃபைலில் எப்படி நான் முதல்வன் போர்ட்டலில் லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே கிரியேட் பண்ண லிங்க்டின் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் மேலே இருக்கக்கூடிய இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போன உடனே வியூ ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, ஃபோட்டோ வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கொஞ்சம் கிளாரிட்டியாக வைங்க, ஏன்னா சர்டிஃபிகேட்க்கு வரும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணும். இங்கே எடிட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டரில் உங்களுடைய ஃபுல் நேம் போட்டுருங்க. அதுக்கடுத்தது லாஸ்ட் நேம் உங்களுடைய இனிஷியல் கேபிட்டல் லெட்டரில் போட்டுட்டு, அதுக்கடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் நேம் அது எதுவும் தேவையில்லை. ப்ரோனவுன்ஸ் உங்களுடைய ஜெண்டர் மென்ஷன் பண்ணுற மாதிரி கேட்கும். அதுக்கடுத்தது மீதியில் அதிலே இருக்கும். அடுத்தது இண்டஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியில் எஜுகேஷன் டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணி அதை செலக்ட் பண்ணிக்கங்க. எஜுகேஷனில் ஹையர் எஜுகேஷன் எதனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அது கீழே வந்தீங்க அப்படின்னா யூஸ் கரண்ட் லொக்கேஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து அதிலே ஃபெட்ச் ஆகிடும். இதை முடிச்சுட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தோடனே உங்களுடைய ப்ரொஃபைல் பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போது அந்த ஆப்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மூணாவதாக இருக்கக்கூடிய காண்டாக்ட் இன்ஃபோ, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா காப்பின்னு வரும், அதை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ ஆப்லேருந்து வெளில வந்துட்டு கூகுள் க்ரோம் போயிடுங்க. க்ரோமில் நான் முதல்வன் லாகின் கூகுள் சர்ச் கொடுத்தீங்கன்னா நான் முதல்வன் வெப்சைட் வரும், அதுக்குள்ளே போயிடுங்க. அதில் போன உடனே உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுட்டு கேப்சா போட்டுட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் பண்ணி உள்ளே போன உடனே இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க்டின் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் காப்பி பண்ண லிங்க்டின் ப்ரொஃபைல், பிளேஸ் யுவர் ப்ரொஃபைல் லிங்க் ஹியர்னு இருக்கு இல்லைங்களா, காப்பி பண்ண ப்ரொஃபைலை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கங்க. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல் இதில் சேவ் ஆகிடும். இப்போது லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம். இங்கே பேஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைலை நேம் சேஞ்ச் பண்ணுறதும் எதுவுமே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் லிங்க்கு மாறிடும். முன்னாடியே உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபைல் லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் டூவில் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஃபர்தராக அடுத்த ப்ராசஸ் என்னன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.